Hi, Hello everyone. Welcome to Sridhar CCE. இப்ப நம்ம என்ன பாக்க போறோம் அப்படினா? டேட்டா சபிசியன்சி பாக்க போறோம் சரியா சோ டேட்டா Sufficiency எதுக்காக பாக்குறோம் அப்படினா ஒரு அப்ளிகேஷன் கான்செப்ட்ல ஒரு அப்ளிகேஷன் டாபிக்ல அதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம டேட்டா சபிசியன்சி பாக்குறோம் பிகாஸ் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு கான்செப்ட்ல நம்ம தெளிவா இருக்க மாதிரி இருக்கும் சோ அதனால தான் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஸ்டேட்மென்ட் டேட்டா சப்ஃபிஷியன்சியை எடுத்துட்டு வந்தோம்னா இந்த குவெஸ்டனுக்கு என்ன டேட்டா இருந்தா ஆன்சர் பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியாது அப்படிங்கறத வச்சு நம்மளால கான்செப்ட் என்ன பண்ண முடியும் கேதர் பண்ண முடியும் சரியா சோ அதனால தான் வந்துட்டு இந்த டேட்டா சப்ஃபிஷியன்சியாr இருக்கட்டும் இல்ல குவாண்டிட்டி 1 குவாண்டிட்டி 2 ஆ இருக்கட்டும் இத எல்லாமே மெயின்ஸ் एग्जामல வந்து எனக்கு ஸ்கோரிங் பார்ட் அப்படினு சொல்றதுக்கு ரீசனும்யாரு தானா இந்த பார்ட் தான் ஓகேவா சோ எதுக்காக அப்படினா அப்ளிகேஷன்ல வந்துட்டு அப்ளிகேஷன் டாப்ிக்ல வந்துட்டு நான் ரொம்ப தெளிவாகலாம் புரிய எந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தா ஆன்சர் பண்ண முடியும் என்ன கொடுத்தா ஒரு क्वेश्चनக்கு डेफिनेटா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் எவ்ரிथिंग நம்மால என்ன பண்ண முடியும் அப்படினா தெரிஞ்சுக்க முடியும் சோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ஆ இருக்கட்டும் ஸ்டேட்மெண்ட் 2 ஆ இருக்கட்டும் இல்ல குவாண்டிட்டி 1 குவாண்டிட்டி 2 ஆ இருக்கட்டும் இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரியா சோ இப்போ இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 தான் பட் நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப தான் ஒன்னும் பெருசா சொல்லிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது ஸோ எதுக்காக பாக்குறோம்னா நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இதுக்குலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒழுங்காவே பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஆன்சரை டிக் பண்ணிட்டு போவோம் பட் அப்படி இருக்காது புரியுதா சோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் நாம என்ன பண்றது பாக்குறது சோ அப்போ फर्स्ट क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஃபைண்ட் தி டைம் டேக்கன் பை தி போட் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 120 கிலோமீட்டர் டவுன்ஸ்ட்ரீம் சோ நான் இங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா எனக்கு தேவையான आंसर டைம் எதோட டைம் டவுன்ஸ்ட்ரீம் காண டைம் சோ டவுன்ஸ்ட்ரீம்ல டைம் கண்டுபிடிக்கணும் அப்படினா டவுன்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு டவுன்ஸ்ட்ரீம்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும் டைம் கண்டுபிடிக்கணும் அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வாட் ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் என்னவா இருக்கும் போட்டோட ஸ்பீட் பிளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடா இருக்குமா புரியுதா அப்ப போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் தெரிஞ்சதுனா நான் டவுன் ஸ்ட்ரீம்ல 120 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு என்ன டைம் எடுத்துக்கும் அப்படிங்கறத என்ன பண்ணலாம் நான் சொல்லலாம் அப்ப ஸ்டேட்மென்ட் 1-அ பாருங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்ல என்ன குடுத்துருக்காங்க போட் டெக்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் டு ட்ராவல் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் அப் ஒரு போட்டை எவ்ளோ டைம் எடுத்துக்குதுன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துக்குது ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் அப் போறதுக்கு அப்போ அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது எப்படிப்பா இருக்கும் அப் இஸ் ஈக்குவல் டூ வாட் போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடா அப்போ அப் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி டிவைடெட் பை சிக்ஸ்னா இருப்பாங்க நமக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டர் பரவர் இந்த டுவெண்ட்டி கிலோமீட்டர் பரவர் யாரு எனக்கு ஸ்பீடு ஆஃப் அபஸ்ட்ரீம் ஓகேவா அபஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த இடத்துல எனக்கு b, -S1 ते b s வந்து 20 னு தவிர b எவ்வளவு s எவ்வளவுன்னு தெரியல b யோட வேல்யூ என்ன s யோட வேல்யூ என்ன அப்படினு தெரிஞ்சா மொத்தம் தான் என்னால டவுன்ஸ்ட்ரீம் காண டைம் என்ன பண்ண முடியும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சோ அப்ப ஸ்டேட்மென்ட் 1 வச்சு வச்சையனால என்ன பண்ண முடியலனா ஆன்சர் சொல்ல முடியல கிளியரா சோ அடுத்தது யாருக்கு வரேன்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்னு விட்டுருவோம் ஸ்டேட்மெண்ட் டூல இருக்கிற டேட்டாவை எடுத்துப்போம் சோ அப்போ ஸ்பீட் ஆஃப் தி போட்ஸ் டென் கிலோமீட்டர் மோர் தேன் ஸ்ட்ரீம் போட்டோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீட விட டென் கிலோமீட்டர் per hour அதிகமா இருக்கு அப்போ போட்டோட ஸ்பீடு தான் எப்பயுமே நமக்கு அதிகமா இருக்கும்னு தெரியும் போட்டோட ஸ்பீட் ஸ்ரீமா கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அதிகமா இருக்குன்னா டென் கிலோமீட்டர் per hour அதிகமா இருக்கு இங்கேயுமே வந்து பார்த்தோம்னா பி மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ தான் கிடைச்சிருக்கே தவிர என்ன கிடைக்கல எனக்கு பி பிளஸ் எஸ் ஓட வேல்யூ கிடைக்கல அப்படிதானே அப்போ எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் இதுதான் எப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்ல எனக்கு இந்த டேட்டா கிடைச்சிட்டு இந்த டேட்டா கிடைச்சும் எனக்கு பிரோஜனம் இல்லை பிகாஸ் எனக்கு பி மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ தான் டுவெண்ட்டின்னு கிடைச்சிருக்கு புரியுதா அப்போ இதை வச்சு நம்மளால ஆன்சர் சொல்ல முடியலன்னு டெபினா சொல்லியாச்சு அடுத்தது வந்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ மட்டும் நான் எடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டூ எனக்கு பி மைனஸ் தான் தெரிஞ்சிருக்கே தவிர எனக்கு பி பிளஸ் எஸ் ஸ்பீடு தெரியல எஸ் ஓட ஸ்பீட வச்சு என்னால என்ன பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப ஸ்டேட்மெண்ட் டூவை தனியா எடுத்தாலும் என்னால என்ன பண்ண முடியல ஆன்சர் சொல்ல முடியல அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணுவேன் அப்ப கம்பைன் பண்ணும் போது என்ன நடக்குது பாக்கலாமா கம்பைன் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு இங்க பி மைனசோட வேல்யூ டுவெண்ட்டி பி மைனஸ் வேல்யூ டுவெண்ட்டி அப்ப பி மைனசஸோட வேல்யூ ட்வெண்ட்டி பி மைனஸ் ஓட வேல்யூ டுவெண்ட்டி அப்படின்னு எடுத்தேன் எனக்கு இப்போ நான் வந்து சைனை சேஞ்ச் பண்ண மைனஸ் 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 பிளஸ் அப்போ பி ஓ எஸ் கேன்சல் ஆயிடும் அப்ப அதிலிருந்து எனக்கு ஆன்சர் கிடைக்காது பி யோட வேல்யூ கிடைக்காது எஸ் ஓட வேல்யூ கிடைக்காது பிக்காஸ் பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிடுச்சுனா அதுல இருந்து என்னால என்ன சொல்ல முடியாது ஆன்சரே சொல்ல முடியாது அப்ப ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கல ஆன்சர் கிடைக்கல கிளியரா அப்போ இதில் இருந்து நான் என்ன சொல்கிறேனா the data in both statement together is not sufficient to answer the question option 4 clear எனக்கு குடுத்திருக்கிற dataல் அதாவது குடுத்திருக்கிற statement ரெண்டுத்துல இருந்து நான் எடுத்துக்க குடிய dataஸ் நால் எதுக்குமே என்ன பண்ண முடியல answers சொல்ல முடியல clear நெக்ஸ்ட் one

எதனால குறையுது அப்படின்னா ஆல்ரெடி என்னோட சம் என்னவா இருந்ததுன்னா பைவ் சிக்ஸ்டி எயிட்டா இருந்தது இது கூட நான் ஒன் டுவெண்ட்டி டூ ஆட் பண்ணும் போது ஆல்ரெடி ஏவா இருந்தது ஃபோர் டிகிரீஸ் ஆச்சு ஏன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபைவ் சிக்ஸ்டி எயிட்னு இருந்த என்னோட சம்மை நான் என்ன பண்றேன் ஒன் டுவெண்ட்டி டூ அவங்க கூட ஆட் பண்ணும் போது ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும் நமக்கு நம்பர் தானே இருக்கும் டினோமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பைவ் சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கறது எத்தனை நம்பருக்கான சம்னு எனக்கு தெரியாது அப்ப அதுவும் என்னவா தான் இருந்தது என்னதான் இப்ப இது கூட நான் ஒரு நம்பர் ஒன் டுவெண்ட்டி டூ ஆட் பண்றேன் இந்த ஒன் டுவெண்ட்டி டூ குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா ஏவும் அன்னோன் டேட்டா என்னும் அன்னோன் டேட்டா அப்போ ஒரு 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 ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு அன்னோன் டேட்டா இருந்தது அப்படின்னா அதுல இருந்து டெபினட்டா நம்மளால எதை கண்டுபிடிக்க முடியாது ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அப்ப ஸ்டேட்மெண்ட் ஒன்ல இருந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப ஸ்டேட்மெண்ட் ஒன்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கல ஆன்சர் கிடைக்கல ஸ்டேட்மென்ட் டூ எடுத்துக்கிறேன் இங்கேயும் என்ன சொல்றாங்கன்னா வென் ஒன் சிக்ஸ்டி டூ இஸ் ஆடட் ஆவரேஜ் இன்கிரீசஸ் பை சிக்ஸ் அப்போ இப்போ ஆல்ரெடி என்ன பண்ண ஆவரேஜ் வந்து சிக்ஸ் இன்கிரீஸ் ஆகுது ஆவரேஜ் வந்து சிக்ஸ் இன்கிரீஸ் ஆகுது எப்போ இன்கிரீஸ் ஆகுது இந்த ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் கூட நான் ஒன் சிக்ஸ்டி டூ வந்து என்ன பண்ணும் போது ஆட் பண்ணும் போது கிளியரா அப்ப இங்கேயும் இது எத்தனை நம்பர்ஸுக்கான சம்முன்னு எனக்கு தெரியாது இந்த ஒன் சிக்ஸ்டி டூ எத்தனை நம்பருக்கான சம்முன்னு எனக்கு தெரியாது அப்ப இங்கேயுமே வந்து பார்த்தோம்னா ஏன்னு ஒரு டேட்டா ஏன்னு ஒரு அன்னோன் டேட்டா என்னன்னு ஒரு அன்னோன் டேட்டா அப்ப ரெண்டா அன்னோன் டேட்டா போது ஆன்சர் என்ன பண்ண முடியாது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்போ இதுவும் முடியல கிளியரா அப்ப இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன் அப்ப இது ரெண்டு அப்ப இப்ப ஸ்டேட்மெண்ட் ல இருந்து ஆன்சர் கிடைக்கல ஸ்டேட்மெண்ட் ல இருந்து ஆன்சர் கிடைக்கல அப்ப ஃபைனலி இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் பிகாஸ் நம்ம எப்படி எடுத்தாலுமே ரெண்டு அன்னவுன் டேட்டா என்ன ஆகதான் போகுது நமக்கு இருக்க தான் போகுது அதனால डेफिनेटா நம்மளால என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது அப்ப பிகாஸ் எத்தனை நம்பருக்கான சம்முன்னு நமக்கு தெரியாது இல்லையா சோ அப்ப ஃபைனலி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தேட்டா இன் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் இஸ் நாட் சபிஷியன்ட் டு ஆன்சர் தி கொஸ்டின் கிளியரா next ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க

எஸ் ஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஒன் டுவென்டி கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க இருக்கட்டும் பிரின்சிபல் என்னன்னு குடுத்துட்டாங்க பிப்டீன் தௌசண்ட் குடுத்துட்டாங்க இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க இப்போ எனக்கு என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ ஃபார் டூ இயர்ஸ் படிச்சிருக்கோம் டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ ஃபார் த்ரீ இயர்ஸ் படிச்சிருக்கோம் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி எனக்கு எதை மென்ஷன் பண்ணணும் இயர்ஸ் மென்ஷன் பண்ணணும் பிகாஸ் எத்தனை வருஷம்னு தெரிஞ்சாதானே அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபார்முலா அப்ளை பண்ணி பிகாஸ் டூ இயர்ஸ் அப்படிங்கும்போது என்னோட ஃபார்முலா என்னவா இருக்கும் பி ஆஃப் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்வல் டு பி ஆஃப் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர்

டூ இயர்ஸா த்ரீ இயர்ஸா போர் இயர்ஸா ஃபைவ் இயர்ஸ் எதை மென்ஷன் பண்ணல எனக்கு இயர்ஸ் மென்ஷன் பண்ணல அப்ப இதை யூஸ் பண்ணணுமா எதை யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியாது அப்ப ஸ்டேட்மெண்ட் ஒன்ன யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது ஆனா எனக்கு என்னென்ன தெரியுது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது ஒன் டுவென்ட்டி நான் டிஃப்ரென்ஸ் எத்தனை வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியல அதனாலதான் ஸ்டேட்மெண்ட் ஒன்ன வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றேன் ஸ்டேட்மெண்ட் டூ என்ன கொடுத்துருக்காங்கப்பா நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்ல இருந்து டெஃபினெட்டா வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்டேட்மெண்ட் டூ என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் சிஐபிகம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எனவா இருக்குன்னா போர் அப்போ எனக்கு நான் சரியா. அப்போ எனக்கு என்னென்ன தெரியுது பிரின்சிபிள் தெரியுது பிரின்சிபல் வந்து பிப்டீன் தௌசண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ அப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நமக்கு தெரியுது அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கும்போது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் யாரா இருப்பாங்க அமௌண்டா இருப்பாங்க அப்ப அந்த அமௌண்ட்டும் நம்மளால என்ன பண்ண முடியுது கண்டுபிடிக்க முடியுது அப்ப பிப்டீன் தௌசண்ட் பிளஸ் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் போது இதுதான் என்னோட பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே அமௌண்ட் அப்ப அமௌண்ட்டும் தெரியுது அப்ப அமௌண்ட் ஈக்குவல் டு வாட் பி ஆஃப் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் தான் ஹோல் பவர் என்ன அப்ப பி யோட வேல்யூ தெரியும் ஏ ஓட வேல்யூ தெரியும் என்னோட வேல்யூ தெரியும் ஒரே ஒரு value தான் unknown data அது ஆர் அப்ப அந்த ஆர் என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் அப்ப ஸ்டேட்மெண்ட் 2-அ யூஸ் பண்ணி डेफिनेटா என்னால என்ன பண்ண முடியுது ஆன்சர் சொல்ல முடியுது புரியதா அப்போ எனக்கு எது எதுல இருக்குற யூஸ் ஆவுதுனா क्वेश्चनல ஒரு டேட்டா அந்த டேட்டா வந்து கான்ஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட் 2-ல இருக்குற டேட்டாவை எடுத்து அது கூட வச்சு சால்வ் பண்ணும்போது ஆன்சர் பண்ண முடியதா முடியலையா அப்ப ஸ்டேட் statement 2 வச்சு डेफिनेटா என்னால ஆன்சர் சொல்ல முடியுது அப்ப அந்த டேட்டா இன் ஸ்டேட்மென்ட் 2 alone is sufficient to answer the question option 2

இது கிளியரா நெக்ஸ்ட் Q takes 12 days more than P if he works, works alone. P விட Q 12 days அதிகமா எடுத்துக்குது. இப்ப P வந்து X daysல வந்து வர்க்க complete பண்ணும் அப்படினா Q வந்து P விட 12 days அதிகமா எடுத்து வர்க்க complete பண்ணது. இது P ஓட individual வர்க்க இது Q ஓட individual வர்க்க கம்பிட்ட பண்ண எடுத்துக்கர்துக்கான time. அப்ப என்ன பண்ணலாம் P ஓட 1 day வர்க்க என்னது 1 by X Q

கியூஇ கியூ வந்து ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண இருபத்தி நாலு நாள் எடுத்துக்குது அப்ப பி ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் எடுத்துக்கும் பி மட்டும் தனியா ஒர்க் பண்ணி ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் எடுத்துக்கும் கேக்குறாங்க இங்க கியூட டேட்டா மட்டும் தான் தெரிஞ்சிருக்க தாண்டி வேற எங்கேயுமே எனக்கு இதுக்கு அப்புறம் என்ன இல்லை எந்த டேட்டாவே இல்ல ஸ்டேட்மெண்ட் டூவை மட்டும் நான் தனியா எடுத்தேன் அப்ப ஸ்டேட்மெண்ட் டூல வருமான கியூக்கான டேட்டா மட்டும் தான் இருக்கே தவிர பிய ரிலேட் பண்ணி எந்த டேட்டாவுமே இல்ல ஸ்டேட்மெண்ட் டூல இருந்து என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்லவே முடியாது புரியுதா ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு டேட்டா அதுல கொடுத்திருக்கிற டேட்டா எனக்கு யூஸ் ஆகாது சோ அப்ப அதுல இருந்து என்ன இதுல இருந்து என்ன சொல்றோம் ஸ்டேட்மெண்ட் ஒன் சஃபிஷியன் டு ஆன்சர் தி கொஸ்டின் அப்படின்னு என்ன பண்ணியாச்சு நம்ம சொல்லியாச்சு புரியுதா எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு கிளியர் தானே யாருக்கும் டவுட் இல்ல இல்ல சோ இப்ப என்னதான் சிம்பிள் கொஸ்டின்ஸா இருந்தாலும் இதுக்குள்ள கான்செப்ட்ங்கிறது நமக்கு நிறையவே இருக்கு ஸோ डेफिनेटா நம்ம பார்த்துட்டு இருக்க செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட்டை ரொம்ப நல்லாவே கொடுத்துட்டு இருக்கீங்க சோ இன்னும் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுங்க சரியா செஷன் எப்படி இருக்கு நடத்துறது எப்படி இருக்கு ஸோ எல்லாமே சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் சரியா சோ டீச் பண்றது எப்படி இருக்கு இன்னும் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மெயின்ஸ் லெவல்ல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் கமெண்ட்ஸ் ரெகுலராக பார்த்துட்டு அதுல இருந்து மெயின்ஸ் கேஸ்ல எடுத்துலாம் கேட்டீங்க சோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் ட டேட்டா இன்டர்ப்ரடேஷன் கேட்டிங்கா சோ அதுவும் கொடுத்துட்டு இருக்கோம் சோ डेफिनेटா நீங்க கேக்குற எல்லாத்தையுமே தயமே சடனா என்ன பண்ணிட்டே இருக்கும் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும் சோ அப்போ நீங்களும் உங்க சைடுல இருந்து உங்களோட சப்போர்ட்ட எங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க சோ அப்போ நம்ம சேனலை கண்டிப்பா யாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்க் ஷேர் பண்ணுங்க சோ அவங்களுக்கும் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம நம்ம கொண்டுட்டு போற செஷன்ஸ் எல்லாம் அப்படிங்கறத அவங்களுக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க சரியா சோ நம்மளுக்கு டெலிகிராம் குரூப் இருக்கு சோ அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படினா யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் அந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ ஏதாவது எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா உங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் சோ இதே மாதிரி அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம் Thank you.